ஓகே கேஸ் நான் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா 18ஆம் தேதி நினைக்கிறேன். 15th சண்டே ஆடியோ லான்ச், 16th, 17th, 18th. இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ஸில் என்னால் வண்டி கூட வெளியே எடுக்க முடியல, பட் ரிஸ்க் எடுத்து தான் நானே போகிறேன். ட்ரோனும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸும் எடுத்து காட்டுறேன். அண்ட் மெயினாக எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போ நான் சென்னைக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப நான் சொல்கிறேன். அண்ட் மெயினாக இந்த விலாக் எதுக்கு அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட்டு நான் என்ன ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு இந்த விலாகில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே போகிறேன் இந்த பேரம்பாக்கம் தக்கோலம் ரூட்டில் போகாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனான்னு இருக்கேன். ஸோ அது என்ன ரூட் அப்படின்னா, திருத்தணி சைடு போயிட்டு போகலான்னு. ஸோ இங்கே நான் இங்கே வேறு நம்மளை அட்டாக் பண்ணுது நிறையா. கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி விலாக்ஸ் வரான். ஸோ நானும் அவன் தான் போகிறோம். ஸோ அவனும் சென்னையில் ஏதோ பைக்லாம் ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா போகிறேன், ஒரு இஷ்யூ. ஸோ சைட் மிரர்ஸ் ஆக்சுவலாக புதுசாக மாட்டியிருக்கேன் வண்டியில், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. வண்டியில் பெட்ரோல் போடணும், ஒரே பாயிண்ட் தான் இருக்குது, ஒரு 50 கிலோமீட்டர் தான் போகும். ஸோ இங்கே ஃபில் பண்ணிட்டோன்னா அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கும். ஒரு 500 ரூபீஸ் போட்டுடலான்னு இருக்கேன் பெட்ரோலு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்ரீனி உங்கள் வீடை தாண்டி அப்படியே போகிற ஒரு ஏரியா இது. திருத்தணி போகிற ரூட் அரக்கோணத்துலேருந்து. எப்போவுமே இந்தியன் ஆயிலில் தான் பெட்ரோல் போடுவேன், பட் இன்றைக்கி பாரத்தில் தான் போட்டாகணும்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. பாரத்து கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் திருத்தணி கிட்ட ஒன்று இருக்குதுன்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் சீனி. ஸோ அங்கே போய் போட்டுடலான்னு இருக்கேன். ஓகே, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இந்தியன் ஆயிலில். இது திருத்தணி போகிற ரூட்டில் எம்ஆர்எஃப் ஏரியாவில் வரும். அங்கே தான் இப்போ பெட்ரோல் போட போகிறேன். டே என்னடா என்னென்ன சவுண்டு கேட்குது. ஸோ இங்கே ஒரு போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று கிராஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம். எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. யூடியூப் ரூல்ஸு படி அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதான். நான் தான் காலையிலேருந்து அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணல. ஸோ நம்ம தான் சேஃபாக இருக்கணும். நான் இப்போ பைக்கில் போகிறதால எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்லேயும் ஹெல்மெட் இருக்குது, அதனால் உள்ளே காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிலாக இருந்தால், ரொம்ப வெயிலாக இருந்தால் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் வரணும்னு நினச்சா எப்படி வேணால் வரணுங்க. இப்போ யூஎஸில் தான் இப்போ இந்த வைரஸ்க்கு ஒரு இது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலகுது. ஒரு யாரோ ஒருத்தர் மேலே, லேடி மேலே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. திருத்தணிக்குள்ளே வந்தாச்சு. திருத்தணி உள்ளே போயின்னு இருக்கோம். எப்போவுமே ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கும் திருத்தணியில், இன்னும் அந்த க்ரௌடுக்கு வரல. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா திருத்தணி மலை மேலே போகிறதுக்கு முருகன் கோயிலுக்கு ரூட் இது. ஆல்ரெடி நீங்கள் தலைக்கொண்ட விலாகில் போகும்போது பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு கிளியராக பார்த்துருக்க மாட்டிங்க. மேலே நான் கோயிலுக்கு ஒரே வாடி தான் போனேன், பட் ரொம்பலாம் டீப்பெல்லாம் போய் ரிசர்ச்லாம் பண்ணல. வெயில் பயங்கரமாக கொளுத்துது. எனக்கு தெரிஞ்ச 45 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. டைம் 11 ஆகுது. எல்லாமே ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே போடாமல் அப்படி அப்படியே திரும்புகிறாங்க. ஏன்னா இது ஏரியா வேறு கொஞ்சம் நேரவாக போகும் திருத்தணி ரோட்ஸு. ஸோ திருத்தணியோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ போலீஸ் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. திருத்தணிலேருந்து அவுட்டர் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா சென்னை போகிற ஹைவே. இந்த ரூட்டில் சென்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் இதில் போனதே கிடையாது இப்போ வரைக்கும். தலைக்கோணம் போகும்போது ஸ்ட்ரைட்டாக திருப்பதிக்கு தான் போனோம் தவிர, இது சென்னை போகிற ரூட்டு. ரோடு எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ரூட்டும் புதுசாக இருக்க போது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் இன்னாகும் ஒன்றும் தெரியாது. போகிற வழியில் ஏதாவது நல்ல ஸ்பாட் வந்தால் காட்டுறேன். இவ்வளோ வெயிலில் ட்ரோன் ஷாட் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் எங்கேயாவது ஸ்பாட் நல்லா இருக்குது, ஏதாவது தண்ணி கிண்ணி வருதுன்னா சைட்டில் ட்ரோன் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி காலேஜு. ஸோ மோஸ்ட்லி இங்கே எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, என்ன பர்பஸ் இந்த வீடியோ மெயினானா, ரெண்டு விஷயம். ஒன்று, என்னோடய நெக்ஸ்ட்டு வ்ளாக் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இதில் ஷேர் பண்ண போகிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம பையன் ஒயிட் ஹார்ஸுக்கு லைட்டாக பிரச்சனை ஆகிடுச்சு. வண்டியோட செயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 போயிடுமா, பட் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா 15,000-20,000 கிலோமீட்டர் கூட ஒரு செயின்ஸ் ப்ராக்கெட் வரும். ஸோ நான் ஆல்ரெடி 12,000 கிலோமீட்டரில் என் வண்டியோட செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றிருப்பேன். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் செயின்ஸ் ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ திருப்பியும் கேடிஎம் ஷோரூமுக்கு போயின்னு இருக்கேன். இது எங்கேயுமே ஸ்டாக் வேறு இல்லை நிறைய இடத்துல. வரத்துக்கு 10 நாள், 15 நாள், 20 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. கேடிஎம் அண்ணா சாலையில் ஸ்டாக் இருக்கு, பிறகு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேடிஎம்மில் இன்னொரு வண்டி ஒன்று வருது. ஹஸ்குவார்னாவோன்னு ஒரு மாடலு, 250cc. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்களாம். சரி ஓகே, உங்களுக்கு அது ஒரு ஓவர்வியூ காட்டிடலாம் அப்படின்னு போயின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எங்கே ரைடு போகிறேன், என்ன ட்ரிப்பு பண்ண போகிறேன், யார் கூட பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. இங்கே திருத்தணி தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கே லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான மலைலாம் தெரியுது. அண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அங்கங்கே சூப்பராக ஒரு ஃபார்ம் மாதிரி வருது. நல்ல ஒரு இந்த சன்செட் ஆகிற டைமில் இல்லை மழை டைமில் வந்தால் இந்த ஏரியா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அங்கே பாருங்க, அங்கெல்லாம் ஃபுல்லாக மலை தெரியுது பாருங்க, சூப்பராக இருக்குது. வெயில் இருக்குது பட் வண்டி ஓட்டுறதால வெயில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. டைம் பார்த்திங்கன்னா 11:25 ஆகுது. நாங்கள் அநேகமாக போகிறதுக்குள்ளே லஞ்ச் பிரேக் வந்துடும் நினைக்கிறேன் கேடிஎம்மில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பற்றி பேசலாம். அடுத்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரெண்டு இடம் சூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்கிற ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் அதர் ஸ்டேட்ஸுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதாக படலை. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க WHO. அவங்க சொன்னது கண்டிப்பாக நம்ம இதுதான் எப்படின்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்த ட்ரிப்பு எனக்கு தெரிஞ்சு 90% வால்பறை. நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் ட்ரிப்பு எங்கே போகிறது சொல்லுங்கள் கைஸ்னு. நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரு இடம் என்னென்னா ஓசூர் வாங்க, திருநெல்வேலி வாங்க, திருச்சி வாங்கன்றீங்க. நான் கூலான பிளேசஸ்க்கு போகலான் தான் நான் அதில் கேட்டிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி வால்பறை தான் போகிறேன். வால்பறை இங்கேருந்து எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் வருது. அண்ட் இது சோலோ ரைடாக தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். பட் சோலோ ரைடு பண்ணுறதை விட கொலாப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொலாப்ன்றதை விட ஒரு குரூப் ரைடு மாதிரி. ஸோ என் கூட யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு என்னால் எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. அது சோலோவாக கூட மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணது. அண்டு எனக்கு தெரிஞ்சு வால்பரே ஒரு நல்ல டெசிஷன் தான் நினைக்கிறேன். ஒரு வாரம் பார்ப்பேன், இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்குது அப்படின்னா நான் பாடி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு க்ரௌடடான ஏரியாவில் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி க்ரௌடு கூட சேரக்கூடாது, அதுதான் கான்செப்ட். நான் வண்டியில் என் வண்டியில் தனியாக நான் சோலோவாக ரோட்டில் போகிறது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே வீட்டிலே உட்காந்துருந்தா இன்னும் கடுப்பாகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் சூப்பரான வ்ளாக்ஸ் வரும். ஏதர் வால்பறை, அப்படி இல்லைன்னா கர்நாடகாவில் ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டு பிளான் பண்ணியிருக்கேன், அதில் ஏதோ ஒன்று நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது. எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு தெரியல. ரூட்டு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் லேண்ட்ஸ்கேப் தான். வாட்டர் பிரேக்கும் எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன். வெயில் பொழக்குது வா. ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்லேயும் வண்டி ஓட்ட பழகிக்கணும் லாங் ரைடுக்கெலாம். அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் வேறு போயிடுச்சா, கட 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 கடன் சவுண்டு வேறு வருது. செயின் சவுண்டு உங்களுக்கு இதில் கேட்காது பட் எனக்கு ஓட்டும் போது கிளியராக ஃபீல் ஆகுது. அண்டு ரோட்டில் வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த இஷ்யூ நடக்குதில்லை, ஹெல்த் இஷ்யூ நடக்குதில்லை. வண்டிங்களுக்கெலாம் கவர்மெண்ட்டே அந்த ஸ்ப்ரே ஒன்று அடித்து அனுப்புகிறாங்க பைக்ஸுக்கெலாம் டயருக்கெலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஹைவேஸில் சோஷியல் கனெக்ஷன்ஸ்ன்றது முடிஞ்சளவுக்கு கட் பண்ணுங்கள். அது கட் பண்ணாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வத்தி குச்சியெலாம் அப்படியே நேராக நிற்க வச்சுட்டு ஒரு வத்தி குச்சி பற்ற வெடிச்சா எல்லாமே அப்படியே பத்தின்னு போயிட்டே இருக்குது. நடுவில் ஒரு குச்சி இல்லைனா அவள் தான் ஒன்றுத்துக்கு இன்றுக்கு கனெக்ஷன் கட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் மேட்ரு. அண்ட் மை மேரேஜ் வை மேரேஜ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப ஒரு ஃபன்னியான வீடியோவாக தான் இருக்கும். அது யார் யார் பார்த்தீங்களோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை மட்டும் இல்லைனா இந்த ரைடுன்றது ஒரு வால்பறை ட்ரிப் ரைடாக தான் இருந்திருக்கும். இந்த பிரச்சனையால் தான் வீட்லேயும் வண்டி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் வண்டி எடுக்கிறதுக்கு யோசித்தேன், கொஞ்சம் நம்மளும் கண்ட்ரோலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ் லைக் மகாபலிபுரம், தலக்கோனா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லில்ஸ், எவ்வளோ வ்ளாக்ஸ் இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில். நிறைய பேர் நிறைய வ்ளாக்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. கொல்லில்ஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு 70 ஹேர்பின் பென்ஸ் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் என் வண்டியில் ஓட்டினது, அவ்வளோ அத்தனை ஹேர்பின் பென்ஸு. ஏன்னா கடவுள் கொடுத்துருக்கிற இந்த லைஃபு ஒரு லைஃப் தாங்க கடவுள், அடுத்தது இன்னொரு ஜென்மம் இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு பர்சனுக்கு ஒரு லைஃப் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அது நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நல்லா இருந்தால் இன்னொரு நாள் நல்லா இருக்க மாட்டோம். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக சேஃப்டியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் என்னோடய ஒரு லைஃப் லெசனாக தான் நான் வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக திருத்தணி பக்கம் சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். பார்த்தா இது நான் நிறைய வாட்டி நான் நைட் டைமில் ஆஃபீஸ்க்கு போகிற ரூட், இது அம்பத்தூருக்கு சென்னைக்கு போகிற ரூட்டு. அப்படியே இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் போனோன்னா திருவள்ளூர் வந்துடும். திருவள்ளூர் இந்திரா காலேஜ் கிராஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம். ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜ் இந்த ஏரியாவில். ஸோ கைஸ், திருவள்ளூர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்குது சென்னை போகிறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பூந்து பூந்து போகலாம், லைக் இந்த வேப்பம்பட்டு, திருநின்றவூர், ஆவடி அப்படி போகலாம். இந்த டைமில் டிராஃபிக் இருக்காது தான், பட் ரோடு பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் மோசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரூட் என்னென்னா திருவள்ளூர்லேருந்து டைரெக்டாக அப்படியே டைரெக்டாக இந்த வெள்ளவேடு
அருணவாயில் அந்த ரூட்டில் அப்படியே போயிட்டு பூந்தமல்லி ஹைவே ஏறிட்டு அப்படி போகிறது. திருவள்ளூருக்கு என்டர் பண்ணியாச்சு. இங்கே ஆக்சுவலாக ஒரு கோயில் வரும், சூப்பராக இருக்கும், சிவன் கோயில்னு நினைக்கிறேன். அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. மேலே பாம்பு, சிவலிங்கம், நந்தி, நல்ல ஃபேமஸான கோயில் இங்கே திருவள்ளூரில். திருவள்ளூர் டிராஃபிக்கில் இருக்கும், அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை பட் ஓரளவுக்கு இருக்குது டிராஃபிக்கு. வெயில் வேறு பொலக்கடிக்குது, வண்டி நிறுத்தினாலே உடம்பு நனைஞ்சு போகுது. இன்னும் பெரிய பெரிய ட்ரிப்பு போகும்போது இதே நிலமையில நாங்கள் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருப்போம். அப்போ யோசிச்சு பாருங்கள், உள்ளே அப்படியே வெந்து போயிடும். ஸோ கைஸ், திருவள்ளூர்லேருந்து அவுட்டர் போயின்னு இருக்கோம். ஸோ இப்போ மணவாள் நகர் கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த இடம்லாம் மறக்கவே முடியாது. 3 வருஷம் நான் காலேஜ் பஸ் இங்கே தான் ஏறுவேன். காலங்காத்தால் 7 மணிக்கு வருவேன் இந்த இடத்துக்கு. அப்படியே இதே ரூட்டில் தான் என் காலேஜுக்கும் போகும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அருணவாயில் குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷரோட பியர் ஃபேக்ட்ரி இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேக்ட்ரி. ஒரு மாதிரி கெட்ட வாடம் ஒன்று அடிக்கும். நான் காலேஜ் போகும்போதுலாம் இந்த ஏரியா வந்தால் மூக்கு மூடிப்பேன். எனக்கு மோஸ்ட்லி பஸ் ட்ராவலே பிடிக்காது. இந்த ஏரியா ஐயோ வாட அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கூட ஆக்டிவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மால்தான் மலையா எங்கே இருக்காருன்னு தெரியல, விஜய் மலையா. அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷரோட பியர் ஃபேக்ட்ரி. இதை ஃபுல்லாக ப்ரீவிங் பண்ணுற டேங்க் இதெல்லாமே. மலரும் நினைவுகள், காலேஜ் தான் இப்போ ஞாபகம் வருது இந்த ரூட்டில் வரும்போது. எத்தனை வாட்டி அரியருக்குலாம் வந்திருப்பேன் இந்த ரூட்டில். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏற்றிட்டேனா ஏற்றிட்டேனா பாடியா, நல்ல வேலை அணில் ஒன்று நடுவில் வந்துருச்சு. ஏற்றிட்டேன்னு நினச்சேன் பட் தேங்க் காட் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த சாக்கோ பை கம்பெனி இருக்குது. ஸோ இந்த லோட்டி சாக்கோ பைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ஃபேக்ட்ரி. இப்போ ப்ரொடக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டைமில். நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு 8 மணி 9 மணிக்கு இந்த ரூட்டு கிராஸ் பண்ணிங்கனாவே அந்த சாக்லேட் ஸ்மெல் வரும். ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்திலே அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு கோகோ கோலா ஃபேக்ட்ரி வரும். கோகோ கோலா மட்டும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே லிம்கா, மாசா, செவனப்பு மொத்தமே செய்வாங்க. பக்கத்தில் இருக்கும் ஃபேக்ட்ரி காட்டுறேன் இருங்க. ஸோ கோகோ கோலா ஃபேக்ட்ரியும் வந்துருச்சு இந்த ஏரியாவில். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேக்ட்ரிஸு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோகோ கோலா ஃபேக்ட்ரி. கோகோ கோலா எனக்கு ஒன்றும் ஸ்பான்சர் பண்ணல இது பண்ண சொல்லி. ஓகே, பூந்தமல்லி ஹைவேக்கு வந்தாச்சு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அண்ணா சாலை கேடிஎம் போனோம். 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் எப்போவுமே லஞ்ச் பிரேக்கு. ஸோ நாங்கள் 1 மணிக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன், 1.5 மணிக்கு போவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக லீவ் விட்டதால் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு நம்பிட்டு போகிறேன், பார்ப்போம். ஸோ கைஸ், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி லாரி வேறு எடுத்துகிட்டு வந்து விட்டார் பாவம். நாங்கள் இந்த இதை பார்த்துட்டு நான் போகிற ரூட்டே மறந்துட்டேன். நான் ரோடு உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாகவே பரண்டி வச்சுருக்காங்க. நின்னா தான் ஸ்லோவாக ஓட்டினாலும் வண்டி ஏதோ மண்ணில் ஓட்டுற மாதிரி அப்படியே ஸ்கிட் ஆகுது முன்னாடி. பொறுமையாக ஓட்டினிருக்கேன் சடன் பிரேக் போடாமல். சென்னையோட ஒரு ஹாட்டஸ்ட் பிளேஸில் இருக்கும், ஐ மீன் வெயிலை சொல்ல, ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம். செக்ரட்டரியேட்டாக இருக்க வேண்டிய ஒரு இடம். இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்குது, சிம்சன் கிட்ட இருக்கேன். இங்கிருந்து கிட்ட தான் பார்த்துங்க. இதுதான் சென்னையோட அந்த தலைமை செயலகமாக இருக்கிற வேண்டிய ஒரு இடம். பட்டு சில பாலிட்டிக்ஸால் இதை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடியோ 3000 கோடியோ செலவு பண்ணி கட்டின இடம்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரில, செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்ஐசி தாண்டி போயின்னு இருக்கிறோம். உங்களுக்கு சென்னையோட ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. கத்தியோட மோஷன் போஸ்டரில் இது ஆக்சுவலாக காட்டியிருப்பாங்க. சம பில்டிங் அப்போ அந்த காலத்தில் சென்னையில் இதுதான் ஒரு டாப் பில்டிங் ஹைட்டில். கேடிஎம் சர்வீஸ் இந்த பக்கம் தான் போட்டிருக்கு, போகலாம். ஸோ கைஸ், சர்வீஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நானும் ஸ்ரீனியும் ரொம்ப வெயில் முடியல, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஹெல்மெட்டுக்குள்ளேயே மூஞ்சி வச்சுட்டு வெந்து போயிடுச்சு மூஞ்சி. ஹெல்மெட் வைசர் கூட திறக்கலை. அண்ட் இப்போ லஞ்ச் டைம் நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:56 ஆகுது. அண்டு வண்டி சர்வீஸ் அந்த செயின்ஸ் ப்ராக்கெட் மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னா, செயின்ஸ் ப்ராக்கெட்னு என்னென்னு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் வண்டியோட செயின். ஸோ இதை இப்போ ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு 3000 கிட்ட ஆகும். அந்த லேபர் சார்ஜ் அது இருந்து போய் இன்றைக்கி ஒரு 4000 ரூபாய் முடிவு வச்சிருன்னு நினைக்கிறேன். கேடிஎம் அண்ணா சாலையில் தான் இருக்கும். அண்டு நான் சொன்ன அந்த ஹஸ்க்வர்னா அப்படின்னு ஒரு மாடல் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த பைக்கோட விஷயத்தை நான் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமேட்டிக் வீடியோ காட்டுறேன். அந்த ஹஸ்க்வர்னா அப்படின்னு ஒரு பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம்குள்ளே தான் இதையும் நிப்பாட்ட போகிறாங்க இந்த பைக்கையும். மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன்.
நம்ம சினிமாட்டிக் வீடியோக்குள்ள போயிடலாம். பிராண்ட் நேமு நம்ம கேடிஎம் ஷோரூமில் தான் இருக்க போகுது இனிமேல் இந்த பிராண்டு. 250cc வண்டி ஆக்சுவலாக, பட் டாப் ஸ்பீட் என்ன ரேஞ்ச் போகுது அதெல்லாம் இப்போதைக்கு தெரியாது. ரோட் லீகல்ன்றது ஏப்ரலில் தான் வருமா, பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட் ரைடு நம்ம கிடைக்காது. வண்டி லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது, சைடில் மட்டும் மெட்டல் கொடுத்துருக்காங்க. எனக்கு முன்னாடி இந்த லைட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக கொடுத்துருக்காங்க டிஆர்எல், ஒயிட் டிஆர்எல். ஸோ இது ஃபுல் ஓவர் வியூ, அதை டீட்டெயில்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி பிளாக்ஸில் வரும், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கைஸ், கேடிஎம் ஷோரூமில் ஹஸ்க்வாரனா பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி டாமினார் 250 வந்திருக்கு, அது ரிவ்யூ எடுக்கலான்னு போயின்னு இருக்கான். கீழே பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணுமா, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா டாமினார் 250. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா டாமினார் 400 மாதிரி தான் இருக்குது, கலர் ஸ்கீம்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பையன் சேனலில் வரும், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கைஸ், டாமினார் 250 எடுத்தாச்சு, வண்டி சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குது, அப்படியே ஜூஸ் குடிக்கலான்னு ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் எம்பசி வர இருக்குது, வீடியோ எடுக்கக்கூடாது, பார்த்தாங்கன்னா வெட்டுருவாங்க. ஸோ இதோட கட் பண்ணிட்டு ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இருக்குது வெயில், சரியான வெயில். இப்போ தான் வந்து மார்ச்சே முடி போகுது, இன்னும் ஏப்ரல் மேல என்ன பண்ணணும்னு தெரியல. மார்ச் முடியறதுக்கு முன்னாடி இவ்வளோ வெயில், அது எங்கள் ஏரியாவில் பயங்கர வெயில் இருக்கும். ஸோ நான் ஒரு பைனாப்பிள், பையன் ஒரு மஸ்மேலான்னு சொல்லியிருக்கான். ஸோ குடிச்சிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அநேகமாக 7 ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த பிளாக் என்ன டேட்டில் அப்லோட் பண்ணிடுறேன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. வ்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன், டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு வண்டிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வருமா வரலையா தெரியல, வண்டி ஓட்டினா தான் தெரியும். டோட்டலாக ஒரு 3600 ரூபாய் பில் ஆச்சு, லேபர் சார்ஜ் ஒரு 550 அப்படி இப்படி போட்டு, பட் ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. பட் இவங்க நிறைய வண்டி இருந்தும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதால சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அண்ணா சாலை கேடிஎம், அவ்வளோதான். இப்போதைக்கு வண்டிக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை, போன மாதத்துலேருந்தே ஒரு 10,000 ரூபாய் கிட்ட செலவு வச்சிச்சு நமக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு போக வேண்டியது. சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ளாக்ஸோட சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.